நட்டு 1000 வருடம் நானிலத்தில் காய்த்து நிற்கும், 10000 வருடம் பால் போக என்று தாள விலாசம் இந்த பனை மரங்களை பற்றி குறிப்பிடுகின்றது. திருவள்ளுவர் கூட திருக்குறளில் 2 மரங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாராம். ஒன்று பனை மரம், மற்றொன்று மூங்கில். அறத்துப்பாலில செய்நன்றி அறிதல் அதிகாரத்தில் 104வது குறளில் பனை மரத்தை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த குறளினுடைய பொருள் என்னவென்றால், ஒருவன் ஒருவருக்கு தினை அளவு உதவி செய்திருந்தாலும் கூட அந்த உதவியை பெற்றவர் என்ன கருதுவாராம், அந்த உதவியின் பயனை பனையளவு என்று கருதி நன்றி செய்வாராம். இந்த இடத்திலே பனையளவு என்பது பனையின் உயரத்தின் அளவு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, பனை தருகின்ற பலனின் அளவு பயனின் அளவு என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தினை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் என்கிற அந்த குறளை நாம் எண்ணி பார்க்கிற பொழுது, திருவள்ளுவர் திருக்குறளிலே பனை மரத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பதால் பனை மரம் நம் தொல் மரபின் தொடர்ச்சி என்பதை இதன் மூலமாக நாம் அறிகிறோம். பனை மரத்திற்கும் நமக்குமான உறவு ஆதி உறவு என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பனை மரமும் அதன் பயனும் பண்டை காலம் தொட்டு இந்த காலம் வரை நம் வாழ்விலே இரண்டர கலந்து விட்டது என்பதை நம்மால் உணர முடிகிறது. பனை மரம் நம் உணவில் மட்டுமன்றி நம் உணர்விலும் ஒன்றி கலந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். பனை மரத்திலே இளம் பனையை, சிறிய பனையை வடலி என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த வடலி என்கிற சொல்லிலிருந்துதான் விடலை என்கிற சொல் வந்திருக்கக்கூடும். கிராமங்களிலே இளம் பருவத்தினரை விடலை பருவத்தினர் என்று குறிப்பிடுவார்கள். இந்த விடலை என்கிற சொல் வடலி என்கிற சொல்லிலிருந்துதான் வந்திருக்கக்கூடும் என்று சொல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதும் உண்டு. சுமார் 380 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த பனை மரம் இந்த மண்ணில் தோன்றியிருக்கக்கூடும் என்று தாவரவியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பனை மரத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான மனித முயற்சியுமின்றி உதவியுமின்றி தானாகவே வளரக்கூடியது. பனை மரத்தின் விதை எந்த இடத்தில் விழுகிறதோ அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும், எந்த நிலமாக இருந்தாலும், அந்த நிலத்தில் பனை மரம் முளைத்து வளர்ந்து செழித்து கிடப்பவை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். பிறருடைய உதவியின்றி பனை மரம் வளர்ந்தாலும் கூட தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவுகிற பயன் தருகிற கற்பக தருவாகத்தான் பனை மரம் என்றைக்கும் இருந்திருக்கிறது. சிவன் பிரம்மாவிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிரம்மா மண்ணில் இந்த பனை மரத்தை, கற்பக மரத்தை தந்தார் என்று ஆன்மீகவாதிகள் குறிப்பிடுவது உண்டு. இன்றைக்கும் கூட கிராமங்களிலே சைவ கோயில்களிலே பனை மரத்தை தெய்வமாக கொண்டாடுபவர்கள் உண்டு. இந்து மதத்தில் மட்டுமல்லாமல் பௌத்த சமயத்திலும் கூட பனை மரத்தை தெய்வமாக கொண்டாடுபவர்கள் உண்டு. இந்த பனை மரத்தை எப்படி இளம்பனையை வடலி என்று குறிப்பிடுகிறோமோ, அதை போல தடித்த பருத்த பெரிய மரத்தை இரும்போந்து என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. பனை மரத்திலே ஆண்பனை பெண்பனை, ஆண்பனையை ஏற்றை என்றும் அழகு பனை என்றும், பெண்பனையை பெண்ணை என்றும் பருவ பனை என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த பனை மரத்தை பொறுத்தவரையில 10 மீட்டர் உயரம் வளர்வதற்கு 10 வருடங்கள் கூட எடுத்துக்கொள்ளுகின்றன. ஆனால் 100 மீட்டர் உயரம் வளர்ந்து 100 வருடங்கள் அது அந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பும் பனை மரத்தில் இருக்கின்றது. இந்த பனை மரம் பலன் தருமா தராதா என்பதை 10 வருடம் கழித்து தான் தெரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிடுகிறார்கள். பனை மரத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய தாவரவியல் பெயர் ஃபோரஸஸ் ஃபிளாபெரி பெர்லின் என்றும் ஃபோரஸஸ் ஃபிளாபெல்லிபர் என்றும் குறிப்பிடுவது உண்டு. தமிழகத்தினுடைய மாநில மரமாக இந்த பனை மரம் இருக்கின்றது. சேரர்கள் தங்களுடைய வாழ்வின் அடையாளமாக அங்கமாக பனை மரத்தை வைத்திருந்தார்கள். பனம்பூ மாலையை அவர்கள் தங்களின் கௌரவமாக கருதி அணிந்து வந்தார்கள் என்பதையெல்லாம் என்று எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திற்கு அருகிலே இருக்கிற கேரளாவிலே பாலக்காடு மாவட்டத்தை பனை மர மாவட்டம் என்று அழைத்து சிறப்பிக்கிறார்கள். பாலக்காடு மாவட்டம் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக இந்த பனை மரம் அமைந்து விட்டது. எனவேதான் அங்கே மலையாள இலக்கியங்களிலே சிறுகதை, புதினம், கவிதை போன்றவற்றில்
பனை மரத்தை கருவாக கொண்ட இலக்கியங்கள் பின்னி பிணைந்து எழுதப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கும். இந்த பனை மரம் தென்னாப்பிரிக்க ஆப்பிரிக்க கண்டத்திலே 15 நாடுகளிலும், ஆசிய கண்டத்திலே 10 நாடுகளிலும், தென்னமெரிக்க கண்டத்திலே 5 நாடுகளிலும் விரவி கிடக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்தியாவிலே 12 மாநிலங்களிலே இந்த பனை மரங்கள் விரவி கிடக்கின்றன. தமிழகத்தில் இந்த பனை மரம் பரவலாக அனைத்து மாவட்டங்களும் பரவி கிடந்தாலும் கூட, குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் அதிக அளவு பனை மரங்கள் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் 50 வருடங்களுக்கு முன்பு 30 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் சமீபத்தில் 5 கோடி மரங்கள் தான் இருக்கக்கூடும் என்று கதர் மற்றும் உள்ளூர் குழுமம் எடுத்த கணக்கெடுப்பின்படி அந்த 5 கோடி மரங்கள் தான் இருக்கக்கூடும் என்று நாம் தெரிய வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக பனை மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன என்பதை எண்ணி நாம் வருந்துகிறோம். இந்த பனை மரம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இலங்கை, இந்தோனேசியா, மடகாஸ்கர், மியான்மர், கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் செழித்து கிடக்கின்றன. குறிப்பாக கம்போடியாவினுடைய தேசிய மரமாக இந்த பனை மரம் இருந்து வருகிறது. கம்போடிய மக்களுடைய வாழ்க்கை முறை அனைத்திலும் பனை சார்ந்த உடை, உணவு, வாழ்க்கை முறைதான் இருந்து வருகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இலங்கையில முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பகுதிகளில பனை மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. தமிழக வரலாற்றிலே, தமிழ் திருக்கோயில்கள் வரலாற்றிலே திருப்பனந்தாள், திருப்பனையூர், திருப்பனங்காடு, திருக்குறுங்குடி போன்ற கோயில்களிலே தலமரமாக பனை மரம் இருந்து வருகின்றது. அந்த ராமபிரான் தன் அம்பை எடுத்து எய்த பொழுது அது 7 பனை மரங்களை துளைத்து கொண்டு வெளியே வந்தது என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இதற்கான சிற்பங்களை கர்நாடக மாநிலத்திலே அமிர்தாபுரத்திலே அமிர்தேஸ்வரர் கோயிலிலே அந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல பகவான் கிருஷ்ணர் அவர்களுடைய அண்ணன் பலராமன் தன்னுடைய கொடியாக பனை மரத்தினுடைய கொடியை வைத்திருந்தான் என்றெல்லாம் புராணங்கள் எடுத்து காட்டுகின்றன. இந்த அளவு நாம் பனை மரத்தை பற்றி சிந்தித்து கொண்டு பனை மரம் நம் வாழ்வில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து கொண்டே பனை மரத்தை பற்றிய சிறிய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.